பல்லாவரம் அருகே சாலையில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் பொதுமக்கள் கடும் அவதி. அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை. தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட 22வது வார்டு நெம்மளிச்சேரி பகுதி ஓம் சக்தி 2வது தெருவில் பல குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த தெருவில் பல நாட்களாக கழிவுநீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது. குறிப்பாக பாதாள சாக்கடை நிரம்பும் போதெல்லாம் கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடி குளம் போல தேங்கி நிற்கும் நிலை நீடித்து வருகிறது. பல நாட்களாக சாலையில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்றும் அபாயம் இருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கழிவுநீர் சம்பந்தமாக கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். தாம்பரம் 22வது ஏரியா சாக்கடை தண்ணி வந்து வெளியே வருது, அப்படியே பாசி பிடிச்சி கூவாறு மாதிரி இருக்குது. கூவம் ஆறு மாதிரி காட்சி எழுகிது. வரவங்கெல்லாம் மூக்க பிடிச்சின்னு திட்டிட்டு போகிறாங்களே கண்டு எந்த முயற்சியும் எடுக்கலை. நாங்கள் எங்கெங்கோ கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டோம், எங்கெங்கோ ஃபோட்டோ பிடிச்சி பிடிச்சி அனுப்புகிறோம், யாருமே வந்து செய்யலை. மேலோட்டமாக வண்டி வருது, சரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு நாள் அரை நாள் தான் நல்லா இருக்குது, திருப்பியும் கூவம் ஆறு மாதிரி தண்ணி ஓடுது.